ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த திருநாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல காலை வேளைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த காலை வேளையிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்கிறதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயமாக நம் தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இந்த நாளையும் நமக்கு மிகுந்த பிரயோஜனமாய் மாற்றி தருவார் என்பதற்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வேதத்தில் நாம் வாசித்து பார்க்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட ஒரு வசனத்தின் மூலம் இடைபட விரும்புகிறார். அந்த வசனத்துக்கு நேராக நம்முடைய சிந்தைகளை திருப்பிக் கொள்வோம். பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாவது நிருபம் அதனுடைய 10வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தை வாசிக்கிற பொழுது அங்கே அருமையான ஒரு வேத வார்த்தை சொல்லித்தரப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. அருமையான ஒரு வார்த்தை இந்த இடத்துல பேசப்படுகிறது. ஒரு ஆவிக்குரிய ரகசியமும் கூட இது. நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலக வாழ்க்கையில் பார்க்கிற பொழுது மனிதன் பொதுவாக சொல்லுவான், எதை கேட்டாலும் ஏன் இதை செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா, ஏன் இதை பேச எனக்கு உரிமை இல்லையா, ஏன் இதை சாப்பிடக்கூடாதா, சாப்பிட எனக்கு உரிமை இல்லையா, அதிகாரம் இல்லையா, இப்படி எதுக்கெடுத்தாலும் ஏன் இதை இந்த வஸ்திரம் தரிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா, இல்லை இதை பார்க்கறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா, அதிகாரம் இல்லையா, தகுதி இல்லையா, இப்படியே பேசுவாங்க நிறைய பேர். நிறைய பேர் வெளியரங்கமாக இப்படி சொல்லாட்டாலும் வாழ்க்கையில் இருதயத்தின் ஆழத்தில் அவர்களுக்குள்ளே கேள்விகள் பல இருக்கும். ஏன் நான் இதை செய்யக்கூடாது, ஏன் நான் இதை பார்க்கக்கூடாது, ஏன் நான் இதை அனுபவிக்கக்கூடாது, இப்படிங்கிற கேள்வி. அதற்கான பதில் இங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்த அத்துணை பேருக்கும் இந்த பூமியில் இருக்கிற எல்லாவற்றையும் அனுபவிக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு. We have the rights and authority to do that. எல்லாவற்றையும் செய்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் உண்டு, உரிமை உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் வேதம் சொல்லி இருக்கிறது, ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. எனக்கு அது தகுதியாக இருக்காது. எல்லா வஸ்திரமும் எனக்கு தகுதியான வஸ்திரம் அல்ல. எல்லா உணவுகளும் எனக்கு தகுதியான உணவுகள் அல்ல. எல்லா பழக்க வழக்கங்களும் எனக்கு தகுதியான பழக்க வழக்கம் அல்ல. எல்லா விதமான உறவுகளும் ரிலேஷன்ஷிப்பும் எனக்கு தகுதியான ரிலேஷன்ஷிப் அல்ல. எல்லா நண்பர்களும் எனக்கு தகுதியான நண்பர்களும் அல்ல. எல்லா பொழுதுபோக்கு அம்சங்களும் எனக்கு தகுதியான பொழுதுபோக்கு அம்சங்கள் அல்ல. எல்லா நான் பார்க்குற எல்லாம் எனக்கு தகுதி அப்படின்னு சொல்ல முடியாது. எனக்கு அவைகள் தகுதியாக இராது. அதிகாரம் உண்டு தான், உரிமை உண்டு தான். ஆனால் தகுதின்னு ஒன்று இருக்குதே, அதை பார்க்கணும். நான் இதை அனுபவிக்கிறதுக்கு எனக்கு தகுதி உண்டா, எல்லாம் எனக்கு தகுதியாக இருக்குமா. தகுதியாக இல்லாததை நாம் அப்படியே அப்புறப்படுத்த வேண்டும். மனிதன் அப்படியே ஒழித்து கட்டணும். கீழே இன்னும் சொல்லியிருக்கு, சிலர் இது இல்லை எனக்கு எல்லாம் தகுதியாக இருக்கும் அப்படிம்பாங்க. கீழே அடுத்த வார்த்தை அழகாக சொல்கிறாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. சரிதான், திருப்பியும் உண்டு. ஆனால் எல்லாம் எனக்கு பக்தி விருத்தியை உண்டாக்காது. பக்தி விருத்தியை உண்டாக்காது. இது அதிலும் மேன்மையான ஒரு காரியத்தை சொல்கிறேன். ஒன்று, எல்லாம் நமக்கு தகுதியாயிராது. ரெண்டு, எல்லாம் நமக்கு பக்தி விருத்தியை உண்டாக்காது. என்னிடத்தில் அநேகர் கேட்பாங்க, ஏன் இதை செய்யக்கூடாது, நான் ஏன் இதை பார்க்கக்கூடாது, பைபிள் இதை செய்யக்கூடாது, இதை பார்க்கக்கூடாது இப்படின்னு நேரடியாக நமக்கு சொல்லுதா. நான் சொல்லுகிற காரியம், நீ செய்கிற காரியமும் நீ பார்க்கிற காரியமும் உனக்கு பக்தி விருத்தியை உண்டாக்குமானால் அதை செய். இல்லை அது ஒன்றும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உன் பக்திக்குரிய வாழ்க்கையில் எந்த உதவியும் அது செய்யவில்லை என்றால் அதை அப்புறப்படுத்தி விடு, அதை கைவிட்டு விடு. அப்படி தான் நான் சொல்கிறேன். இன்றைக்கு இந்த கால வேளையில் கர்த்தருடைய வசனத்தை கவனிக்கிற பொழுது புரிந்து கொள்ள வேண்டும், இந்த நாளிலும் எல்லாம் எனக்கு அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் தகுதியாக இருக்காது. எல்லாத்தையும் நான் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால்
எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. வாழ்க்கையில் இன்றைக்கு ரெண்டு விஷயத்தை கவனிக்கணும். இந்த நிமிடம் முதல் ஒவ்வொரு நாட்களிலும் நம் மரணம் அறையிலும் என் வாழ்க்கையில் நான் செய்ய போகிற விஷயங்கள், அனுபவிக்க போகிற விஷயங்கள், அது உணவாக இருக்கலாம், உடையாக இருக்கலாம், என்னுடைய ஆசீர்வாதங்கள் நன்மைகளாக இருக்கலாம், பொழுதுபோக்குகளாக இருக்கலாம், தொழில்நுட்பங்களாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், எதுவாக இருக்கட்டுமே, எதுவாக இருந்தாலும் நான் அனுபவிக்க போகிறதுல இந்த நிமிடத்திலிருந்து ரெண்டு காரியத்தை பார்ப்பேன். ஒன்று, இது எனக்கு தகுதியா? இரண்டு, இது எனக்கு பக்தி விருத்தியை உண்டு பண்ணுமா? இந்த ஒரு கேள்வி கேட்டு நீங்கள் அனுபவிப்பீங்கன்னா, இல்லை இது என் வாழ்க்கையில் பக்தி விருத்தியை உண்டு பண்ணும் அப்படின்னா அதை அனுபவிங்க. இது எனக்கு தகுதியாக இருக்கும் அப்படின்னு அனுபவிங்க. எல்லாத்துக்கும் மேலே இது பக்தி விருத்தியை உண்டு பண்ண வேண்டும். நானும் நீங்களும் வாழ்க்கையில் அனுபவிக்கிற ஒவ்வொரு தருணங்களும், ஒவ்வொரு காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் பக்தி விருத்தியை உண்டி பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் நம்ம அனுபவிக்கணும், அதுதான் நமக்கு ஆசீர்வாதமானது. அதற்காக இன்றைக்கு கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? இந்த கிருபையை பெற்றுக்கொள்வோம், அந்த பகுத்தறிவை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்வோம். இந்த கால வேளையில் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தோடு கர்த்தரிடத்தில் அர்ப்பணிப்போம் என்றால் இந்த நாளை நம் தேவனாய் இயக்கத்தை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார். இந்த கால வேளையில் பரிசுத்த தேவனுடைய திருமுகம் நோக்கி பார்த்து நாம் ஜபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, அன்பின் தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காகவும் நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறோம். இந்த நல்ல கால வேளையிலும் எங்களோடு கூட நீர் பேசுகிற நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் அனுபவிக்க எங்களுக்கு அதிகாரம் உண்டுதான், ஆனால் எல்லாம் தகுதியாயிராது என்றும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டு பண்ணாது என்றும் என் தெய்வம் எங்களிடத்தில் தெளிவாய் பேசி கொண்டிருந்த தெய்வங்களுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த நிமிடம் முதல் ஒவ்வொரு நாட்களிலும் மணித்துளி வேளைகளிலும் எங்கள் மரணம் அறையிலும் நாங்கள் செய்கிற அனுபவிக்கிற விஷயங்கள் தகுதியாயிருக்கிறதா இல்லை பக்தி விருத்தியை உண்டு பண்ணுகிறதா என்பதை அறிந்து அதை அனுபவிக்க முற்பட என் தெய்வம் இன்றைக்கு ஒரு பகுத்தறிவை எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக்கி கொடுக்கும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளையும் அந்த தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென்.